இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு செய்யலான்னு இருந்தங்க. அந்த நாட்டுக்கோழி வாங்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து நாட்டுக்கோழி, வான்கோழி, வாத்து எல்லாமே வளர்த்துட்ருக்காங்க. இதுலேருந்து தான் நான் இப்போ ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நான் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்துருக்கிறேன். தக்காளி ரெண்டு பெருசாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லது, அதனால் 50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கறி மசாலா தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் அரை கப் மட்டும் எடுத்துருக்குறேங்க நான். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 2, பட்டை 3 பீஸு, மிளகு 1 பத்து எடுத்து வச்சுருக்குறேங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி 2 ஆட் பண்ணிடலாம். இதில் 2 நல்லா பொன்னிறமாக சிவந்தரளோ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்தளவு வதக்கிட்டால் போதுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சீரகம், சோம்பு, பட்டை, லவங்க இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சா கறி மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கறி மசாலா எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதையும் நல்லா ஒரு 2 பெரட்டு பரட்டிடலாங்க. இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நாட்டுக்குழியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா 2 பெரட்டு பரட்டிக்கலாங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, அதிகம் போட்டிங்கன்னா கசப்பாயிடும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கலாங்க. இதை இப்போ 4 விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் குழம்ப. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க.
நாட்டுக்கோழி குழம்புக்கு ஒரு சில தேங்காய் சேர்த்த மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பழுத சேர்த்த வேண்டாம். இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை எடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.